Hi guys, welcome to my channel Shaina's Tips. என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட கோர்சஸ் எல்லாமே 2015 வேலிடிட்டி முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்க இது அப்ரூவல் வந்து நாட் வேலிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே அப்ரூவ்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யூஜிசி வந்து இதை சொல்லியிருக்கு. இந்த கேஸ் வந்து மார்ச்லேருந்து போயிட்டுருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இஷ்யூ மார்ச்லேருந்து போயிட்டுருக்கு. இன்னும் இதுக்கான சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த இஷ்யூவில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ணாமலை யூனிவர்சிட்டி யூஜிசி அப்ரூவலுக்காக தமிழ்நாட்டிலையும் கேஸ் நடக்குது. அதே மாதிரி கேரளாலேயும் இதுக்கான கேஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நடத்திட்டு தான் இருக்காங்க. இந்த கேஸ் வந்து கேரளா ஹைகோர்ட்லேயும் வந்து நடந்துட்டுருக்கு. இது சம்மந்தமாக ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் யூஜிசியோட சார்பாக வந்து அவரோட டீட்டெயில்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதனால் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்ரூவல் இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து 2015 வரைக்கும் தான் வந்து நாங்கள் அப்ரூவல் கொடுத்துருக்கோம். 2015 மேலே வந்து நடந்த எல்லா அட்மிஷன்ஸும் வந்து இல்லீகலாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அது வந்து நாட் வேலிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதோட விளைவாக வந்து June 14, 2022 அன்னைக்கு வந்து கோர்ட்டில் வந்து திருப்பி ஹியரிங் வந்து வந்துச்சு. இதே டேட்டில் தமிழ்நாட்டிலையும் கோர்ட் வந்து ஹியரிங் வந்துச்சு. ஆனால் வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து அந்த கேஸை வந்து அடுத்த மூவ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணப்படல. ஸோ தமிழ்நாடு இல்லை கேரளா ரெண்டு கவர்மெண்டில் எந்த ஹைகோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்தாலும் அதே தீர்ப்பு தான் இன்னொரு கவர்மெண்ட்டோட ஹைகோர்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில் கேரளா ஹைகோர்ட்டாவது வந்து பாசிட்டிவாக ரிப்ளை பண்ணும், பாசிட்டிவான நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்த நிலைமையில் கேரளா ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை July 4 வந்து தள்ளி போட்டிருக்காங்க. அதாவது அவங்க வந்து ஒரு இன்டரிம் ஆர்டரை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்டரிம் ஆர்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு தற்காலிகமான ஸ்டே ஆர்டர் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இந்த கேஸ் சம்மந்தமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்களோட ஆர்டிஐ பெட்டிஷன்ஸ்லாம் நிறைய போடுறாங்க. இந்த நிலைமையில் கேரளாவில் அமல் பாபு அப்படின்றவர் வந்து அவங்களோட கவர்மெண்ட்க்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்காரு யூஜிசி அப்ரூவல் இஷ்யூ சம்மந்தமாக. ஆனால் அவங்களுக்கு என்ன ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னா, இது வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து தமிழ்நாடுல தான் இருக்குது, கேரளாவில் இல்லை. ஸோ இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது வந்து அந்த ஸ்டேட்டில் அந்த யூனிவர்சிட்டி எடுக்க வேண்டிய முடிவு தான் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இவர் வந்து அடுத்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸோட செக்ரட்டரியேட்டில் வந்து ஒரு லெட்டர் வந்து அனுப்பியிருக்காரு. அப்படி என்ன அனுப்பியிருக்காருன்னா, இந்த மாதிரி நான் கேரளாலேருந்து இந்த யூனிவர்சிட்டியில் வந்து நான் படிச்சிருக்கேன், ஆனால் வந்து இது நாட் வேலிட்னு சொல்கிறாங்க, இதுக்கு என்ன வந்து எனக்கு மெஷர் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டு அவர் அனுப்பியிருக்க மெயிலுக்கு அக்னாலஜ்மெண்ட்டும் அவருக்கு திருப்பி கிடச்சிருக்கு. அதையும் வந்து அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. இது சம்மந்தமாக நாங்கள் வந்து மெஷர் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த பெட்டிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இதை பெட்டிஷன் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுவும் அவர் எடுத்த ஒரு நல்ல முயற்சி வந்து இப்போது அது வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து July 4 வரைக்கும் அடுத்த ஹியரிங் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யூஜிசிலேருந்து என்ன அப்ரூவல் கிடச்சிருக்கு அப்படின்னு. இவரோட பெட்டிஷன் வந்து ரிஜெக்ட் ஆனதுக்கும் இந்த இஷ்யூக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கோர்ட் கேரளாவில் தனியாக கேஸ் நடந்துட்டு தான் இருக்குது, அதோட தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் தான் இதுக்கான அதிகாரம் வந்து இருக்குது. ஸோ கேரளா கவர்மெண்ட் வந்து இதில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஹைகோர்ட்டோட ஆர்டர் என்ன வருது, அங்கே ஹைகோர்ட் ஆர்டர் என்ன வருதோ அது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி இதை வந்து இது பண்ணணும். நிறைய பேர் உங்களோட ஆர்டிஐ பெட்டிஷன்ஸ் போட்டிருப்பீங்க, அப்படி போட்டிருக்கீங்க இல்லை ஏதாவது லேட்டஸ்ட் உங்களுக்கு நியூஸ் வந்துச்சுனாலும் எனக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நானும் வந்து எந்த ஒரு நியூஸ் வந்துச்சுனாலும் யூஜிசி சம்மந்தமாக சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன்.